ஹலோ மாமிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்கேஃபே. இன்றைக்கி வந்து மூணு ஓட்மீல் ரெசிபி சொல்ல போகிறேன். இது வந்து மூணு ஓட்மீல் தான், ஆனால் நீங்கள் இதே வந்து மாற்றி ஒரு வாரத்தில் 7 days, அந்த 7 days இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 kg ரெடியூஸ் ஆகும். பட் லஞ்ச், டின்னர் இதெல்லாமும் வந்து நீங்கள் கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு, அதனால் நம்ம ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ பனானா ஓட்மீல். இதை நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அண்ட் என்ன ரேஷியோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் தேவைப்படும், இந்த மாதிரி ஒரு மேசன் ஜார். ஸோ வந்து கொஞ்சம் துருவின தேங்காய், கொஞ்சமாக கட் பண்ண வாழைப்பழம், அப்புறம் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், மேங்கோ எடுத்திருக்கேன், அண்ட் நான் வந்து ஃப்ளேவர்டு யோகர்ட் எடுத்திருக்கேன், சுகர் சேர்க்காதது. அண்ட் நான் வந்து இங்கே ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணுறேன். பட் உங்ககிட்ட ஆல்மண்ட் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓட் மில்க் அப்படி இல்லைனா ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சியா சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓட் மில்கோட ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ரொம்ப 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 சிம்பிள், அடுப்புலேயே வைக்காத ஒரு ரெசிபி இது. ஃபஸ்ட்டு நான் வந்து மேங்கோவையும் பனானாவையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு அடுப்புலே வைக்காத ஒரு ரெசிபி. ஆல்சோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நைட்டே இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மார்னிங் ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ரூட் மேலே டாப்பிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இதை மிக்ஸியில் போடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பனானா இந்த வாழைப்பழத்தை பனானா அண்ட் மேங்கோ வந்து நான் ஒன்று ரெண்டாக தான் மேஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய டேஸ்ட் வந்து நல்லா சோக் ஆனதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு சங்க்ஸ் வாயில் வரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் நான் சியா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கிளியராக ஓட்மீலோட பெனிஃபிட்ஸ் அண்ட் சியா சீட்ஸோட பெனிஃபிட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணி அதை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். நான் வந்து கடையில் வாங்கின கோகோனட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஃப்ளேவர்டு யோகர்ட் யூஸ் பண்ணுறேன். பட் உங்ககிட்ட ஃப்ளேவர்டு யோகர்ட் இல்லை அப்படின்னா நான் வந்து 1/2 cup யோகர்ட் எடுத்திருக்கேன். அண்ட் பனானா அண்ட் மேங்கோ வந்து நீங்கள் உங்களோட ரேஷியோ தான், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து நான் 1/2 cup எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 cup ஆல்மண்ட் மில்க் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த மேசன் ஜாரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இது வந்து நீங்கள் ஓட்ஸ் குக் பண்ணி சாப்பிட்றத விட ஓவர் நைட் ஓட்ஸில் வந்து பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்து ஃபைபர் வந்து அப்படியே இருக்கும். அண்ட் எப்பயுமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா குக் பண்ண ஃபுட்டை விட குக் பண்ணாத ஃபுட்டில் தான் வந்து ஹெல்த் ஜாஸ்தி, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ இதில் வந்து நான் கண் கூட பெனிஃபிட்ஸ் பார்த்தேன், அதனால தான் வந்து இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆல்சோ இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து நிறைய ஸ்மூதி ரெசிபீஸ் அண்ட் ஜூஸ் ரெசிபீஸ், லன்ச் ஐடியாஸ், சாலட் ரெசிபீஸ் இந்த மாதிரி நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து மெசஞ்சார் நான் வந்து ஏன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நான் வந்து ஃபுல்லும் அடைக்காமல் கொஞ்சமாக 1/4 bottle தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஓட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பும் இல்லை, ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இடம் ஆக்குப்பை ஆகும். ஸோ இப்போ இவ்வளோ தான் இந்த மேங்கோ பனானா ஓட்மீல். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஓட்மீலுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு கிவி பெரி நட்டி ஓட்மீல். இது நான் வச்ச பேர் தான், கொஞ்சம் காமெடியாக இருக்கும். கிவியும் ஸ்ட்ராபெரியும் வச்சு பண்ணுறதுனால இதை வந்து நான் கிவி பெரி அப்படின்னு நான் மாற்றிட்டேன். ஸோ இதில் வந்து கிவி அண்ட் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் மேஷ் பண்ண போகிறேன். அகெயின் ஸ்ட்ராபெரியை வந்து நான் ரொம்ப மேஷ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சங்க்ஸாக தான் வச்சுருப்பேன். அது வந்து இந்த யோகர்ட் கூட அதெல்லாம் ஊறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்ககிட்ட ஃப்ளேவர்டு யோகர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் உரக்கூத்தின தயிரே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு 2 spoon வடிகட்டியில் போட்டு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டி தயிராக நமக்கு கிடைக்கும். ஸோ ஹங்க் கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நான் கொஞ்சம் சியா சீட்ஸ், கொஞ்சம் ஃப்ளேவர்டு யோகர்ட் அண்ட் 1 teaspoon அளவுக்கு துருவின தேங்காய் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் 1/2 cup நான் யோகர்ட் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக நான் மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மேப்பிள் சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அது இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ஷனல். ஏன்னா மேங்கோ அண்ட் பனானாவில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும், பட் கிவி அண்ட் ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும். அதனால நான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்சோ இப்போ 1/2 cup ஓட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா மூணு ஓட்மீலுக்குமே வந்து மில்க், ஓட்ஸ் அண்ட் யோகர்ட் ஒரே ரேஷியோ தான், 1/2 cup 1/2 cup 1/2 cup தான். ஸோ இப்போ இதில் 1/2 cup அளவுக்கு நான் ஆல்மண்ட் மில்க் எடுத்திருக்கேன்.
ஸோ இது நல்லா மிக்ஸ். இதுக்கு வந்து நம்ம பசும்பால் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு பண்ணுறதுனால பசும்பால் போட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் சேர்ந்துடும். ஸோ ஒன்லாம் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்து ஓட் மில்க் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து வீகன் ரெசிபின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதில் வந்து நம்ம பசும்பால் எதுவுமே ஆட் பண்ணல, பசு சம்மந்தப்பட்டது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து இதே மெசஞ்சாரில் போட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் சாப்பிடலாம். இதோட ஊற டைம் வந்து 10-12 hours கூட ஊறலாங்க, ஒன்றும் ஆகாது. பட் அதுக்கு மேலே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஒரு புளிப்பு தன்மை வரும், கொஞ்சம் வந்து போதையும் ஏறும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே சாப்பிட்ருங்க. ஸோ இப்போ அகைன் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் வேணால் போட்டு சாப்பிட்லாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சாக்லேட்டி ஓட்மீல். இந்த மூணுத்துலேயுமே கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் இந்த இது வந்து அடிஷ்னலி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா ஓட்மீல் இல்லை. அதனால் இது வந்து மற்ற ரெண்டை விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 1/2 cup ஓட்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1 tablespoon அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இந்த கொக்கோ பவுடர் வந்து சுகர் சேர்க்காதது, பியோர் கொக்கோ பவுடர். இதுக்கு 1/2 teaspoon அளவு சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சியா சீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மேப்பிள் சிரப் ஆட் பண்ணுறேன், ஏன்னா சாக்லேட் கூட தேனோ இல்லைனா மேப்பிள் சிரப் போட்டால் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் 1/2 cup யோகர்ட் அண்ட் இதில் பீனட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டைட்டில்லையே நீங்கள் நட்டின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே சாக்லேட் கூட பீனட் பட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சுகர் சேர்க்காது, சால்ட்டெல்லாம் சேர்க்காது, பியோர் பீனட் பட்டர் நான் வாங்கியிருக்கேன் கடையில். உங்களுக்கு வீட்டிலே செய்ய முடியும்னா நீங்கள் வீட்டிலே தாராளமாக செஞ்சுக்கலாம். பீனட் பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 cup அளவுக்கு ஆல்மண்ட் மில்க் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஜிஞ்சரி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இது கூடவே கொஞ்சமாக சுக்குத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கிக்கு, ஐ மீன் சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் 3 oatmeal ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 3 oatmeal திரும்ப சொல்கிறேன், இந்த 3 oatmealையும் 7 days நீங்கள் மாற்றி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். இன்னும் நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நிறைய ஓட்மீல் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓவர் நைட் ஓட்மீல் ஆர் அப்படியே குக் பண்ணுற ஓட்மீல் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பை பாய்.